மனித உரிமைகளை மதிக்கிற மனித உரிமை ஆதரவாளர்களும் கள போராளிகளுமாக இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற என்னுடைய சகோதர சகோதரி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சர்வதேச தினம். ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிற தீர்மானத்தின்படி உலகம் முழுவதும் சித்திரவதைக்கு உள்ளான சித்திரவதையை எதிர்த்து நிற்கிற அனைவருக்கும் ஆதரவு தெரிவிக்கிற முகமாக இந்த சர்வதேச தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் 171 நாடுகளும் இந்த தீர்மானத்தை அங்கீகரித்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரையிலே நடக்கிற இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐநாவின் தீர்மானத்தின்படியே சித்திரவதை என்பது மிகவும் கொடூரமான ஒரு குற்றம். மனித சமூகம் வளர்ச்சியடைந்த ஒரு சமூகம் ஏற்க முடியாத ஒரு குற்றம் என்று ஐநா சபை திட்டவட்டமாக அறிவுறுத்துகிறது. இருப்பினும் சித்திரவதையை அங்கீகரிக்கிற ஒரு மனிதர்களும் இந்த உலகில் இருப்பதையும் கவலையோடு ஐநா சபை எடுத்துச் சொல்கிறது. இந்த சித்திரவதை அநேகமாக எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் ரகசியமாகவே நடக்கிறது. அரசி பெருமையான்மையான சித்திரவதைகளும் ரகசியமாக நடக்கிறது என்பதையும் ஐநா சபை கவலையோடு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த ரகசியத்தை உடைக்க வேண்டிய தேவை நம் முன்னே இந்த களப்போராளிகள் முன்னே நிற்கிறது. நண்பர்களே, இப்போது இங்கே 41 வழிகாட்டு நெறிமுறைகளை டிஜிபி வெளியிட்டதை நாம் வாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அதற்காக பாராட்டப்படத்தான் வேண்டும் காவல்துறை. ஆயினும் இதற்கு முன்னால் டிகே பாசு வழக்கில் பத்தாண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட இதே போன்ற நெறிமுறைகளும் காவல் நிலையங்களில் அறிவிப்பு பலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு அறிவிப்பு வெற்று அறிவிப்பாக இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் மாறாதிருக்க மரியாதைக்குரிய டிஜிபி அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறேன். இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது ஏதோ காவல்துறை சுயமாகவே வெளியிட்ட ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கவில்லை. நண்பர்களே, சித்திரவதை என்று காவல்துறை சித்திரவதை என்று வருகிற பொழுது நமது கண் முன்னாலே நிற்கக்கூடிய விஷயம் சாத்தங்குளம் டென்னிஸ் ஃபெனிக்ஸ். அப்பாவும் மகனும் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நம் கண்முன்னே நிற்கிறது. அவருடைய அந்த 2 ஆண்டு நினைவு தினம் கூட கடந்த இந்த வாரத்தில் நிறைவடைந்திருக்கிறது. அதில் காவல்துறை சொல்லிய விஷயம், எந்த சித்திரவதையும் காவல்துறை ஒத்துக்கொள்ளவில்லை. எஃப்ஐஆர் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கிலும் தந்தையும் மகனும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்படும் பொழுது காவல் நிலையத்தின் முன்னால் தரையிலே படுத்து உருண்டார்கள், அதனால் தான் காயங்கள் என்றுதான் காவல்துறை பதிவு செய்திருக்கிறது. நண்பர்களே, அதே காரணத்தை தான் அன்றைய தமிழக முதலமைச்சரும் எடுத்து எம்பினார். நல்லபடி வழக்கமாக சொல்வதை போல நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் சொல்லவில்லை. இதே போல தான் சொன்னார், காவல்துறை படுத்து அப்பாவும் மகனும் காவல் நிலையத்தின் முன்னாலே படுத்து புரண்டதால் ஏற்பட்ட காயம் என்று. நண்பர்களே, அந்த கொடூரமான வழக்கில் உயர்நீதிமன்றம் தலையிடாமல் போயிருந்தால் அந்த வழக்கு அப்படித்தான் முடிக்கப்படும். சர்வ வல்லமை படைத்த காவல்துறையும் முதலமைச்சரும் அறிவிக்கிற அறிவிப்பின் வழியில் தான் அந்த அறிவிப்பு அந்த நிகழ்வு சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறது, பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவின் விளைவாகத்தான் இன்றைக்கு குற்றவாளிகள் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை சென்றும் ஜாமீன் கிடைக்க முடியாமல் நீதிக்கான ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்கிறோம். இதே போலதான் இந்த மரியாதைக்குரிய இந்த நாம் நிறைவேற்றி இருக்கிற 41 வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு பின்னால் ஒரு உச்சநீதிமன்றம் என்ற தீர்ப்பு இருக்கிறது. 2 வழக்குகளுடைய தீர்ப்பை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய உச்சநீதிமன்றத்தின் நேர்மையான நீதிபதிகள் ஒருவராக இருந்த ஆர் எஃப் நாரிமன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு. நண்பர்களே, அந்த உத்தரவில் தான் காவல் நிலையங்களில்
அனைத்து காவல் இந்தியா முழுமைக்குமான அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி பொருத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காவல் நிலையம் என்று வருகிற பொழுது காவல் நிலையத்தில் முன்வாசல், வெளிப்புற வாசல், உள்பக்கம், எஸ்ஐ ரூம், இன்ஸ்பெக்டர் ரூம், லாக்அப் ரூம், வராண்டா, பார்க், கழிவறையின் வெளிப்புறம், அதுவரைக்கும் அனைத்து இடங்களிலும் கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்ற திடமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது. அந்த உச்சநீதிமன்ற உத்தரவு அமல்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் பல்வேறு விஷயங்களில் அனைத்து மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களை கிடுக்கி பிடிப்பட்டது. தமிழகம் அதில் ஒன்று. அந்த கிடுக்கிப்பிடியின் தொடர்ச்சியாகத்தான் 14 மாநிலங்கள் அறிக்கை சமர்ப்பித்து சிசிடிவி பொருத்தியிருக்கிறோம் என்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது நண்பர்களே. இதில் குறிப்பாக அந்த சிசிடிவி என்று நான் ஏற்கனவே சொன்னதை போல சித்திரவதைகள் அனைத்தும் ரகசியமாக நடக்கிறது என்பதால் அந்த ரகசியங்களை உடைப்பதில் சிசிடிவிக்கு முக்கியமான ஒரு பாத்திரம் இருக்கிறது. நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சியை மனித உரிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டிய இந்த தேவையின் அடிப்படையில் தான் நாம் அந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். இது ஒன்று பிரைவசி சார்ந்த விஷயங்கள் கிடையாது. ஆனால் யதார்த்தத்தில் நடப்பது என்ன? ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக மதுரையை சார்ந்த ஒரு காவல் நிலையத்தில் ஒரு மனித உரிமை மீறல் நடந்த பொழுது அதில் உரிய அந்த சிசிடிவியுடைய ஃபுட்டேஜ் வேண்டும் என்று 3வது நாள் நண்பர்களே வழக்காடி ஒருவர் என் மூலமாக மனு அனுப்புகிறார். தகவல் அறிமை சுட்டத்தின் கீழ் பதில் வருகிறது, அது ஒரு நாளில் அழிந்து விடும் என்று. சிசிடிவி இருக்குது, அழிஞ்சிருச்சு. அப்படி இல்லையா, சிசிடிவி வேலை பார்க்கல, கரண்ட் பார்க்கல, சர்வர் பிரச்சனை, நாங்க இங்க சிசிடிவி இல்லை, இதை போலீஸ் மெயின்டைன் பண்ணல, தனியார் தான் மெயின்டைன் பண்றாங்க, இப்படி பல்வேறு சாக்கு போக்குகள் நடைமுறையில் இருந்து வருகிறது. அதனால்தான் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பிலே சிசிடிவிகளை பராமரிப்பதற்காக, சிசிடிவியை கண்காணிப்பதற்காக இந்திய அளவில் ஒரு மையப்படுத்தப்பட்ட மேற்பார்வை அமைப்பு உருவாக வேண்டும், அதன் தொடர்ச்சி அதனுடைய அமைப்பு அந்த அமைப்பு மாநிலங்கள் முழுக்க இருக்க வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு அமைப்பு மாவட்டந்தோறும் இருக்க வேண்டும், அந்த மாவட்டந்தோறும் இருக்கிற கண்காணிப்பு அமைப்பு அனைத்து காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவிகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்கிற ஒரு உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சிசிடிவி நமக்கு அந்த உத்தரவில் தான் அந்த அனைத்து சிசிடிவி ரெக்கார்டிங்ஸுக்கும் அந்தந்த காவல் நிலைய அதிகாரி தான் பொறுப்பு என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கரண்ட் கிடையாது, இந்த அதெல்லாம் சொல்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நீங்கள் அதை கரண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கரண்ட் வேணும், கரண்ட் இல்லாத பகுதியா சூரிய வெப்ப சோலார் பேனல் போடுங்க அப்படி சொல்றாங்க, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும்னு சொல்றாங்க, அனைத்து வழி அக்குவேறு ஆணிவாராக, ஏன்னா எப்படி சொன்னாலும் போலீஸ் அதை புரிந்து கொள்ளமான்ற சந்தேகம் நீதிபதிகளுக்கு உண்டு. அப்படி அக்குவேறு ஆணிவேராக ரொம்ப தெள்ள தெளிவாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அனைத்து காவல் நிலையங்களும் சிசிடிவி வைக்கப்படுவது மட்டுமல்ல, ஒரு சிசிடிவி பழுதடைந்தால் கூட உடனடியாக அந்த ஸ்டேஷன் அதிகாரி மாவட்ட அளவிலான அதிகாரிக்கு சொல்ல வேண்டும், உடனடியாக அவர்கள் அதை மாற்றி கொடுக்க வேண்டும், உடனடியாக பழுது பார்க்க வேண்டும், விவித தாமதம் ஒன்றி. அதையும் உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது. இன்னொரு விஷயத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அந்த சர்வர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 2 நாள் அழிஞ்சிருச்சு, ஒரு வாரம் தான் ஸ்டோரேஜ் இருந்துச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுகிறது, அனைத்து காவல் நிலையம் இருக்கக்கூடிய சிசிடிவியுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 18 மாதங்கள் இருக்க வேண்டும். 18 மாதங்கள் இல்லாத சிசிடிவி அத்தனையும் மாத்துங்கிறான் இந்தியா முழுக்க, குறைந்தபட்சம் ஒரு வருடம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதிகாரிகள் சாக்கு போக்குக்காக ஒரு 2 நாள் அழிஞ்சு போச்சு, ஒரு வாரத்தில் அழிஞ்சு போச்சு, சர்வர் பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அனைத்து விஷயங்களும் கண்காணிப்புக்கு உட்படுத்த, காவல் நிலைய விஷயங்கள் அனைத்தும் கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டியவர்கள் வழிகாட்டு நடைமுறைகள் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நண்பர்களே, என்னவென்றால் அனைத்து காவல் நிலையங்களிலும் இங்கு சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது என்கிற பதாக போஸ்டர் இருக்கணும். அது மட்டும் இருந்தா போதாது, இங்கே மனித உரிமை மீறல்கள் நடந்தால் நீங்கள் மனித உரிமை ஆணையத்திற்கோ, மனித உரிமை நீதிமன்றத்திற்கோ, அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கோ நீங்கள் புகார் அளிக்கலாம் என்கிற வாசகம் அது இருக்க வேண்டும். ஆனால் எந்த ஸ்டேஷன் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. டிஜிபியோட நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களும் டிஜிபியுடைய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் இடம்பெற்றதாக நான் படிச்சவில்லை. சிசிடிவி வைக்கணுங்கிற ஒரு மேம்போக்கான அறிவிப்போடு இருக்குது, ஆனால் உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகள், உச்சநீதிமன்ற உத்தரவுகள், வழிமட்ட நெறிமுறை உத்தரவுகள் கட்டாயமாக காவல்துறை கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி காவல் நிலையங்கள் அதை அத்தனை விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உச்சநீதிமன்றம் எந்த கோணத்தில் விஷயங்களை
சொல்லியிருக்கிறதோ அந்த கோணத்திலே விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு மனதே உரிமையாளர்களான நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து சிசிடிவி பொறுத்தது சம்பந்தமாக இருக்கு. நான் இரண்டே விஷயங்கள் தான் சொன்னேன் முதல்ல, சிசிடிவி அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் தான். மற்ற விஷயங்களை மற்ற பேச்சாளர்கள் கவர் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம் வந்து போஸ்ட்மார்ட்டம். காவல் நிறைய சித்திரவதைகள், காவல் நிறைய படுகொலைகள் என்பது ஒரு புறம். இந்த போஸ்ட்மார்ட்டம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுடைய தகுதிகள் எப்படி காவல் நிலையத்தில் காவல்துறை அத்துமீறுகிறார்களோ, பெரும் தவறு இழைக்கிறார்களோ, உயிர்களை கொண்டு குவிக்கிறார்களோ, இவற்றுக்கெல்லாம் உடந்தையாக பல்வேறு மருத்துவர்கள் பலகாலமாக இருந்தது வரலாறு, அது மாற்றம் சொல்ல முடியாது. எனவே இத்தகைய விஷயங்களுக்காக ஒரு வழக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லியது போல உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவு சிசிடிவி பொருத்த வேண்டும் என்பது. இரண்டாவது, இந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற அந்த விஷயங்களை முறைப்படுத்தி வீடியோ ரெக்கார்டிங், அனைத்து போஸ்ட்மார்ட்டங்களையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா ஒரு சில கேஸ், ஒரு நம்முடைய இப்போ இங்கே பேசக்கூடிய வழக்கறிஞர் சந்தானம் கூட கொஞ்சம் நாள் பேசிட்டு இருந்தாரு. அவருடைய ஒரு கிளைண்ட் வந்து உடல் முழுக்க வெட்டுக்காயத்தில் இறந்து போறாரு. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிராய்ப்பு காயம்னு எழுதி வச்சுட்டான். 10க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயம் இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிராய்ப்பு காயம்னு இருக்குது. என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். இன்னொன்னு இது மட்டுமல்லாமல், யார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான கேள்வியும் இந்திய நீதிமன்றங்களின் முன்னால் எழுந்திருக்கிறது. கிளை நீதிமன்ற, கிளை மருத்துவமனைகளில் உசலம்பட்டியோ இல்ல கல்லுப்பட்டியோ இல்ல திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் உரிய நிபுணத்துவம் பெற்றவர்களா? ஒரு விஞ்ஞான பூர்வமான தடயவியல் உடற்கூறாய்வுக்கு, அது சயின்டிபிக் ஃபாரன்சிக் அட்டோப்சிங்கிறாங்க, ஃபாரன்சிக் அட்டோப்சி பண்ற அளவுக்கு தகுதி இருக்கிறதா அந்த மருத்துவர்கள் கேள்வி இந்திய நீதிமன்றங்கள் முன்னால் எழுந்திருக்கிறது. நண்பர்களே, அந்த கேள்வியை எழுப்பியவர் ஒரு முக்கியமான வழக்கறிஞர். அந்த விஷயத்தை அது யாருங்கிறத நான் கடைசியாக சொல்றேன். இந்த நம்ம பேரையூர் இந்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த வீடியோ ரெக்கார்டிங் சம்பந்தப்பட்ட வழக்கு பேரையூர் பகுதி. அண்ணன் ஒரு உறவுக்கார பெண்ணுடன் காணாமல் போகிறார். அப்படி சொல்லக்கூடாது. அண்ணனையும் ஒரு உறவுக்கார பெண்ணையும் காணவில்லை. பெண் வீட்டார் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார்கள். புகாரை விசாரிப்பதற்காக அந்த பையனோட வீட்டில் இருக்க அத்தனை குடும்பத்தினர், அப்பா அம்மா தாத்தா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாருமே காவல்துறை ஸ்டேஷனுக்கு ஓயாமல் வரவழைக்கிறது. ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வாரம் கழித்து காவல்துறை இந்த பையனோட வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வரும்போது அந்த பையனோட தம்பி இருக்கிறாப்பில். தம்பியை அங்கேயே அடித்து தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க. மறுநாள் அருகில் உள்ள ஒரு மலையின் மரத்தின் மீது அந்த பையன் சடலமாக தொங்கி கொண்டிருக்கிறான். போஸ்ட்மார்ட்டம் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் நடந்தது. ஒரு கண்துடிப்புக்கான ஒரு போஸ்ட்மார்ட்டம். அந்த பையனுடைய பெற்றோரை அப்படி இப்படி என்று சொல்லி சம்மதிக்க வைத்து உடம்பு அடக்கம் பண்ணிடுறாங்க. இது வந்து மிக கொடூரமான ஒரு மனித உரிமை மீறிய செயல். காவல்துறை அந்த பையனை அடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வழக்கறிஞர், நான் சொல்ல போகிற வழக்கறிஞர், இந்த சடலத்தை மீண்டும் தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். நிபுணத்துவம் பெற்ற ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அடங்கி ஒரு குழு அந்த பையனுடைய இறந்து போன பையன், புதைக்கப்பட்ட பையன் உடம்பை மீண்டும் தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கறிஞர், ஏன்னா அந்த வழக்கறிஞர் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புங்கிறதுனால தான் திருப்பி திருப்பி அந்த வழக்கறிஞர் நான் சுட்டிகிட்டே வரேன். நான் அந்த வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களின் அடிப்படையில் மீண்டும் அந்த சடலத்தை தோண்டி எடுத்து மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிஜி படித்த, ஃபாரன்சிக் சயின்ஸில் பிஜி படித்த நிபுணத்துவம் பெற்ற இரண்டு மருத்துவர்களை வைத்து உடற்கூறாய்வு செய்ய உத்தரவிடப்படுகிறது. உடற்கூறாய்வு நடக்கிறது அதே ஸ்பாட்டில், அங்கேயே தோண்டி எடுத்து அங்கேயே உடற்கூறாய்வு பண்ணிடுறாங்க. வீடியோ ரெக்கார்டிங் பண்ண சொல்லி மஜிஸ்ட்ரேட் இது ஜட்ஜி உத்தரவு போடுறாரு. இந்த வழக்கறிஞருடைய வேண்டுகோளை எடுத்து வீடியோ ரெக்கார்டிங் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரும், இதுதான் ஒரு வழக்கறிஞருடைய அடுத்த ஒரு வழக்கறிஞர் தான் எடுத்துக்கொண்ட வழக்கின் மீது, அது வந்து ஒரு பணத்திற்காகவோ இல்லை வேற விளம்பரத்துக்காக உள்ள தன்னுடைய தான் கொண்ட கொள்கைக்காக ஒரு வழக்கறிஞர் ஈடுபாடாக செய்யும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வும் போதும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை அடுக்கிக் கொண்டே போவதுதான் ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வான விஷயம்.
அடுத்த கோரிக்கையை இந்த வழக்கறிஞர் அடக்குகிறார். நண்பர்களே, இந்த வழக்கு காவல்துறை நிலையத்தில் நடந்திருக்கிறது, போலீசார் தான் காரணம். எனவே இதை சட்ட ஒழுங்கு போலீஸ் விசாரிக்க கூடாது, சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். அசோடைய அசல் பிரேயர் முதல் கேள்வியில் அது கிடையாது. முதல்ல போட்டது தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு பண்ணுங்கிறது மட்டும்தான். பண்ண உடனே இது கேட்கிறார், சிபிசிஐடி வேண்டும் என்கிறார். நீதிமன்றம் இவருடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டு சிபிசிஐடிக்கு உத்தரவிடுகிறது. ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் போடுது. அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல அவங்க ஒரே ஒரு வரி மட்டும் சொல்றாங்க, நாங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறோம், முக்கியமான பாகங்களை வீடியோ பதிவு பண்ணி நான் இந்த கோர்ட்ல சமர்ப்பிக்கிறோங்கிறாங்க. அந்த இடத்துல மீண்டும் அந்த வழக்கறிஞர் கோட்டு போட்டு கட்டுகிறார், முக்கியமான பகுதிகள் என்று காவல்துறை தீர்மானிக்கிறது, அந்த இடங்களை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி மொத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி தான் கோர்ட்ல கொடுக்குறாங்க, எடிட் பண்ணக்கூடாது, இது மேலும் பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும், இது உண்மையான வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது, முறையான வீடியோ ரெக்கார்டிங் வேண்டும், அப்படி என்றால் தான் காவல்துறையை சித்திரவதைகள் வெளி உலகிற்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி இவர் வாதிட்டாரு. இவருடைய வாதங்களை நீதிபதி ஏற்றுக்கொள்கிறார். இறந்த மனிதருக்கும் நியாயம் பெறுவதற்கான முழு உரிமையும் உண்டு என்ற வார்த்தையோடு நீதிபதி தீர்ப்பை சொல்கிறார். ஹத்ராஸ் வழக்கில் ஒரு பெண்மணி 4 பேரால் கற்பழித்து படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய நாக்கை அறுத்து நடுரோட்டிலே வீசுகிறார்கள். பெரிய அளவில் கொந்தளிப்பு வருகிறது, இந்தியா முழுக்க கொந்தளிப்பு வருகிறது. போலீசார் மேம்போக்காக விசாரணை இதே மாநில போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. சாவுக்கு கற்பழிப்போ வேறு விஷயங்களோ காரணம் இல்லை, சாதிய ரீதியான விஷயம் சொல்லி போலீஸ் வழக்கு முடிக்க பார்க்கிறான். சொல்லிக்கிட்டு உறவினர்களிடம் கூட காட்டாமல், அப்பா அம்மாவிடம் கூட காட்டாமல் அப்படியே கொண்டு போய் போலீஸே எரிச்சு போடுறான் பணத்தை. இறுதி மரியாதை கூட செலுத்த விடாமல் அதையும் நீதிபதி தீர்ப்பிலே பதிவு செய்கிறார். அவசர அவசரமாக சடலங்களை எரிப்பது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம், பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும். இதனால முறையான ஒரு ஸ்கீமிங் கைட்லைன்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டங்களில், அதுவும் குறிப்பாக கஸ்டோடியல் டெத், காவல் நிலைய சாவுகளில் வந்து கட்டாயம் வேணும்னு சொல்லி இந்த வழக்கறிஞருடைய வாதத்தை அப்படியே நீதிபதி ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு நெறிமுறைகளை வழிகாட்டுதல்களை நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கறிஞர் சமர்ப்பிக்கிறார். நண்பர்களே, அந்த அடிப்படையில் நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் எப்படி செய்யணும், ஒரு கஸ்டோடியல் டெத்னா எப்படி இருக்கணும், போஸ்ட்மார்ட்டத்தில் முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி முதல்ல அப்படிதான் கோர்ட் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னால் உறவினர்களுக்கு அந்த உடம்பை முழுமையாக காண்பிக்க வேண்டும். இப்ப நம்ம போலீஸ் வழக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா கிட்டே விட மாட்டாங்க, ஏதோ பெரிய எதுபாரியே பண்ணிடுவாங்க, காண்பிக்க வேண்டும். மஜிஸ்ட்ரேட் எங்கோரி கஸ்டோடியில் எடுத்துனா மஜிஸ்ட்ரேட் எங்கோரி கட்டாயம் வேணும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மஜிஸ்ட்ரேட் அனைத்து உறவினர்களும் அதை பார்ப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் கண்டிஷனா அவர் போடுறார். அப்படி பார்க்கணும்னா, பார்க்க மறுத்தால், யாருமே நாங்கள் பார்க்க வேணாம்னு விரும்புகிறாங்கன்னா, நீ மஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வேணும், மஜிஸ்ட்ரேட் பெர்மிட் பண்ணணும். சரி, யாருமே பார்க்க விரும்பலை, நீ போஸ்ட்மார்ட்டம் கமெண்ட்ஸ் பண்ணு சொன்னால் மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும், அது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், ஏற்கனவே சொன்னேன் நான், நம்ம உசிலம்பட்டி மருத்துவர்களை பற்றி சொன்னேன் நான், அந்த வழக்கில் வந்து மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்களை தான் திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு. இனிமேல் கஸ்டோடியல் டெத் எந்த கஸ்டோடியல் தமிழகத்தில் நடந்தால் கூட அதை இரண்டு பேர் கொண்ட இரண்டு ஃபாரன்சிக் சயின்ஸில் பிஜி முடிச்ச இரண்டு மருத்துவர்கள், மருத்துவ கல்லூரியோடு சேர்ந்த மருத்துவ கல்லூரியில் பணிபுரிகிற இரண்டு பிஜி படித்த பேராசிரியர்களை வைத்து தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டும். இதுதான் உத்தரவு, வேற யாரும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். இல்லை, அவங்க விருப்பத்துக்கு உசிலம்பட்டியிலேயோ திருமங்கலத்திலேயோ கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போயிட முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். நண்பர்களே, இந்த வீடியோ, இந்த போஸ்ட்மார்ட்டம், இந்த பண்ணக்கூடிய இந்த உடற்கூறாய்வு வந்து முழுக்க முழுக்க வீடியோ ரெக்கார்டிங் வேணும். ஏற்கனவே அந்த கிளிப்பிங்ஸ் சொன்ன இல்லையா, சில எடிட் பண்ணி கொடுத்தாங்க, அப்படி ஒரு சூழல் இனிமேல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையான வீடியோ ரெக்கார்டிங் வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு சட்டம். இங்கே காவல்துறை சாதாரணமாக கடந்து போக முடியாது இந்த விஷயங்களை.
நாம் அதை நிர்பந்திக்க முடியும் சந்தோஷ் வழக்கில் அந்த வழக்கு அந்த பையனுடைய அண்ணன் பேர் சந்தோஷ் சந்தோஷ் பேர்ல தான் அந்த வழக்கு தாக்கல் ஆகுது சந்தோஷ் வழக்கில் அதுதான் தீர்ப்பு அதுதான் இந்திய சட்டம் அந்த வீடியோ ரெக்கார்டிங் முழுமையா அந்த வீடியோ ரெக்கார்டிங்லயே ரொம்ப அழகாக சொல்கிறார் நீதிபதி முதல்ல போட்டோ வீடியோ எடுக்கணும் உடற்கு ஆடைகளை கலற்று முன்னால் பாடியில் இருக்கக்கூடிய ஆடைகளை கலற்று முன்னால் போட்டோ எடுக்கணும் முன்பும் பிறமும் போட்டோ எடுக்கணும் ஆடைகள் இருக்கக்கூடிய கிழிசல்கள் அது வெட்டுப்பட்ட காயமா கிழிஞ்சதா ஓட்டையா அந்த அந்த ஆடைகள் இருக்கக்கூடிய அனைத்து தடயங்களும் கரைகள் இருந்த கரை அது இரத்த கரையா வேற கரையாங்கிறது எந்த கரை இருந்தாலும் அது துல்லியமாக தெரிகிற மாதிரி நல்ல லென்ஸ் வச்சு நீ போட்டோ எடுக்கணும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பாகமும் 10 வினாடிகளாவது நீ ஃபோக்கஸ் பண்ணணும் நீ அப்படி படான்னு கொண்டு போக முடியாது மிகச்சிறந்த அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை போஸ்ட்மார்ட்டத்திற்காக அப்படி ஒவ்வொரு இப்படி எந்த எப்படி பிரெயினை பார்க்கறது எப்படி இதயத்தை பார்க்கறது எப்படி வயத்தில் என்ன பண்ணணும் எப்படி கையை உள்ள விடணும்னு உட்பட இருக்கிறது அந்த தீர்ப்பில் நீங்க படக்கான இப்ப நமக்கு தெரியும் போஸ்ட்மார்ட்டம் யார் பண்ணுவோம் யாரும் பண்ண மாட்டாங்க நண்பர்களே நடைமுறைகள் யாரோ வெட்டி புலப்பாங்க டாக்டர் வந்து கையெழுத்து போட்டு போவார் இதுதான் எதார்த்தம் இருந்துச்சு அந்த விஷயம் கஸ்டோலிட்டத்து அப்படிதான் இருக்கும் சில பல இடங்களில் டாக்டர் வரவே மாட்டாங்க அவரை ரூம்ல இருப்பார் இவன் பிறந்துட்டு தச்சுட்டு கொண்டு கொடுத்துருவான் அவர் கையெழுத்து போட்டு விடுவார் அதை 5 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு வரும் ரிப்போர்ட் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இந்த இடத்துல தான் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி காட்ட வைப்பேன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நம்ம முதுகுளத்தூர் கீழத்தூர் மணிகண்டன் இந்த 21 வயசு பையன் பைக்கில் டபுள்ஸ் போகிறாங்க போலீஸ் கைகாலத்து நிப்பாத்தி கூட்டி போய் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க அப்பா அம்மா கூட அனுப்பி விடுறாங்க காலையில் அந்த பையன் பணம் மாற்றான் தமிழகம் முழுக்க கொந்தளிக்குது மிகப்பெரிய அலை எடுக்கிறது மறுநாள் ரெண்டாவது நாள் எஸ்பி வந்து ப்ரெஸ் மீட் பண்ண நடத்துகிறாரு நடத்தி சொல்கிறாரு அந்த பையனுடைய வயிற்றில் சயனைடு இருந்ததுங்கிறார் நண்பர்களே அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பையன் வீட்டில் தான் படுத்திருந்தான் விஷயமே சாப்பிடலன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்க எஸ்பி சொல்கிறாரு இல்லை பயத்தில் ஒரு கொஞ்சம் கொண்டு சயனைடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சயனைடு அவனுக்கு எங்கே வந்துச்சுன்னு தெரியாது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா 20 வருடங்களுக்கு முன்னால் இதே போன்ற ஒரு வழக்கை நான் தூத்துக்குடி வழக்கை நான் நடத்துகிறேன் இங்கே ஹைகோர்ட்டில் அந்த வழக்கில் நண்பர்களை இதே மாதிரி தான் வீட்டில் இருந்து கூப்பிட்டு போகிறாங்க அடித்து அங்கனுக்குள்ளேயே அடித்து கூப்பிட்டு போகிறாங்க இரவு பூரா வச்சு அடிக்கிறாங்க ஒரு 12 மணிக்கு வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டு போகிறாங்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த வரலாம் படிக்கிறான் காலை இறந்து போயிடறான் அந்த போஸ்ட்மார்ட்டத்துலையும் இதுதான் வயிற்றில் சயனைடு இருந்தது இன்னைக்கு அந்த வழக்கில் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல இது எனக்கு அப்போ அந்த சயனைடுங்கிற விஷயத்தை போலீஸ் சொன்ன உடனே அந்த தான் யோசனைக்கு வந்தது இது ஒரு மருத்துவர்களும் காவல்துறையும் சேர்ந்த ஒரு விளையாட்டா சதியா இல்லை மனித உரிமை மீறல்களை மறைப்பதற்கு இதில் திசை திருப்பதற்காக செய்யக்கூடிய சதியாங்கிற ஒரு சந்தேகம் வந்து அதனால இருக்கட்டும் அப்படிதான் இருக்குது எனவே அனைத்து பாகங்களையும் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கிற ஒரு நெறிமுறை அது இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டுக்கு தாமதமின்றி அனுப்பணும்னு இப்போ தான் சொல்கிறாங்க அதனால் 5 மாதம் 6 மாதம் கழிச்சு யாரோ கைது போட்டு அனுப்புவாங்க இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த டாக்டர் பண்ணுறாங்க எந்த முறையில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க தலையை ஓப்பன் பண்ணுறது எப்படி மேல்பகுதி ஓப்பன் பண்ணுறது எப்படி வயிற்று பகுதி ஓப்பன் பண்ணுறது எப்படி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அனைத்து முறையாக இருந்தால் வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை உடனடியாக மஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவர் அதை பதிவு செய்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு யாருக்கு வேணாலும் நம்ம அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கடத்தல் கட்டமாக இன்னும் முக்கியமான விஷயம் அந்த அறிக்கையை பாதிக்கப்பட்டோரின் வீட்டாருக்கு கொடுக்க வேண்டும் அறிக்கை மட்டுமல்ல மொத்த வீடியோவையும் ஒரு சிப்பில் மாற்றி கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த வீடியோ சிப்பும் கிடைக்கும் ரிப்போர்ட்டும் கிடைக்கும் கொடுத்தே ஆக வேண்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கெல்லாம் நம்ம ரொம்ப அழையணும் என்ன நடக்குமே தெரியாது இப்போ அந்த வீடியோ சிப்பு அதாவது வீடியோ கேசட் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அப்படியே வந்து பாதிக்கப்பட்டோருக்கு கொடுக்கணும் அதை வைத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டோர் நீதிமன்றத்தை நாடுவதற்கு ஏதுவாக ஒருவேளை அந்த பையனுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை உறவினர்களோ ரெப்ரசன்டேட்டிவ் யாராச்சும் நாங்கள் இந்த ரிப்போர்ட்டுக்கு மேலே கேஸ் போடணும் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகப் போகிறோம் நீங்கள் பாடியை வச்சுருங்கன்னு கேட்டாங்கன்னா 48 மணி நேரம் அந்த பாடியை பாதுகாக்கணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய மருத்துவமனை இதுதான் சட்டம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யாரோ மிரட்டி கிரட்டி அப்படியே கூட போச்சிட முடியாது உறவினர்கள் விரும்பினால் 48 மணி நேரம் அந்த பாடியை பார்த்த உடம்பை வந்து பாதுகாக்கணும் இதுதான் முக்கியமான இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் சம்பந்தமாக அந்த உச்சநீதிமன்றத்தில் சொல்ல மறந்துட்டேன் நாம் வந்து ஏற்கனவே ஒரு மனித உரிமை பிறந்த நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் மனித உரிமை கமிஷனுக்கான ஒரு மனு அனுப்புவோம் நண்பர்களை இப்போதைய உத்தரவுகளின் அடிப்படையில் நாம் வழக்கை நேரடியாக ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் போடலாம் எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட நீதிமன்றம் தான் ஹோம் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் அங்கே தாக்கல் பண்ணோம்னா அந்த கோர்ட் அது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாகவும் இருக்கலாம் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டாக இருக்கலாம்
உடனடியாக அந்த வீடியோவை கால்ஃபர் பண்ணலாம். நீங்க போலீஸ் வந்து அழிஞ்சு போச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு தர நன்னா கழிச்சு தர சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் மூலமா நம்ம அதை கால்ஃபர் பண்றதுக்கான வசதி இப்போ வாய்ப்பு இப்போது உருவாகி இருக்கிறது. இப்படி ஒரு முத்தாய்ப்பான தீர்ப்பாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த ரெண்டுமே வந்து நான் முதலில் சொன்னதை போல அது சித்திரவதைக்கு எதிராக ஐநா சபையின் அறிவுகளுக்கு ஏற்க நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கில் இந்த விஷயத்தை நான் அடுத்த திருத்தமாக பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், இந்த ஒரு நிகழ்வு மதுரையில் நடப்பது மிகவும் முத்தாய்ப்பான விஷயம். நண்பர்களே, நான் திருப்பி சொன்னேன், அந்த வழக்கறிஞர் இத்தகைய ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த வழக்கறிஞர் வேறு மாறுமல்ல, இந்த கருத்தரங்கை அமைத்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர். மிகவும் பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் ஒரு போராடுகிற வாழ்கிற ஒரு மனிதனால்தான் இத்தகைய ஒரு தீர்ப்புகளை நீதிமன்றத்தில் இருந்து பெற்றுத்தர முடியும். நீதிமன்றத்தையும் பொருட்களப்பாக மாற்றி இத்தகைய ஒரு தீர்ப்பு இந்த மனித உரிமை போராட்டத்தில், இந்த சித்திரவதைக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்பதை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேற்றுகிறேன்.